ஹலோ everyone! இன்னைக்கு நம்ம நைன் ஸ்டாண்ட் மேக்ஸ்ட் டிக்னோமீட்டரில் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் நைன்த் சம்பார்ப்போம் ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ப்ரூவ் தட் தீட்டா ப்ளஸ் பை இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி ஆல்சோ ப்ரூவ் தட் தெர் ஆர் டூ அதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல்ஸ் ஃபைண்ட் சைன் ஆல்ஃபா காஸ்பீட்டா அண்ட் டேன் பைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போது அவங்க ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க அதில் first to prove பண்ண சொல்லிருக்காங்க தீட்டா ப்ளஸ் பை இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரின் ப்ரூப் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ தீட்டா மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஆங்கிள் எடுத்துருக்கலாம் பை கொடுத்திருந்தாங்கன்னா இது எடுத்துருக்கலாம் இப்போ தீட்டா பை ரெண்டுத்தையும் சேர்த்துன்னு கட்டுக்கிறதால நம்ம ஃபுல் இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம எடுக்கணும் இப்போது இது என்ன பண்ண போகிறோன்னா நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் பை பித்தாகரஸ் தியரம் இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபிசி அப்படின்போது நம்ம அந்த பித்தகரசீரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ரெண்டு ஸ்மால் சைடு இஸ் ஈக்குவல் டு பிக்கர் சைடு ஓகேங்களா இப்போ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் இப்போ ஏபின்னு பார்க்கும்போது இங்கே வரைக்கும் தான் நயனு இதுலேருந்து இது இருக்கும் சிக்ஸ்டீன் இப்போ ஏபின்னு பார்க்கும்போது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் நயன் ப்ளஸ் சிக்ஸ்டின்றது டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்ன்றது ஃபிஃப்டீன் ஏசின்றது ஃபிஃப்டீனு ஏசி ஸ்கொயருன்போது ஃபிஃப்டீன் ஸ்கொயர் ஆகுது ப்ளஸ் பிசின்றது டுவெண்ட்டி அப்புறம் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஆகுது இங்கே பிசி ஸ்கொயர் கிட்டிருக்கத்தால் நம்ம டுவெண்ட்டி ஸ்கொயர் போகிறோம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சார் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் சார் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சார் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வருது சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே சேமாக வருது அப்போ ப்ரூவ் பண்ணியாச்சு ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி தேர் ஃபோர் தீட்டா ப்ளஸ் பை இஸ் ஈக்குவல் நைன்டி டிகிரி இப்போ ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இன்ஸ் ப்ரூவ்டு இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கன்னா also ப்ரூவ் தட் தேர் ஆர் டூ other ரைட் right ஆங்கிள் triangles ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ராயங்களுக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க இது ஒரு ரைட் angle triangle இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ப்ரூப் பண்ண சொல்கிறாங்க இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம் இன் ட்ரையாங்கிள் சிடிஏ அப்போ என்ன பண்ணலான்னா ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் டிசி ஸ்கொயர் இப்போ ஏசி ஏசி ஸ்கொயருக்கு ஏசிக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏடின்றது நைன் நைன் ஸ்கொயர் ப்ளஸ் டிசின்றது டுவெல் ஸ்கொயர் இப்போ நைன் நைன் சார் எயிட்டி ஒன் ப்ளஸ் டுவெல் டுவெல் சார் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர் இது ரெண்டுச்சும் இப்போ ஆட் பண்ணணும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இப்போ ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் சாரும் நம்மளுக்கு டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ஆங்கிள் இந்த டீன்றது நைன்டி டிகிரி தேர் ஃபோர் சிடிஏ சிடிஏஇ right angled triangle இப்போ in triangle இப்போ cdb இப்போ இதை பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கொயர் சிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் எடுத்துப்போம் சிபி ஸ்கொயர் இஸ் சிடி ஸ்கொயர்

400 ஹண்ட்ரட் வருது இப்போ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சார் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போயும் நம்மளுக்கு போத் சைட்ஸும் ஈக்குவலாக வந்துடுச்சு இப்போ ஆங்கிள் டி இஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி தேர் ஃபோர் இங்கே ட்ரை ஆங்கிள் சிடிபி இஸ் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரை இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அடுத்தது ஃபைண்ட் சைன் ஆல்ஃபான்னு கேட்டிருக்காங்க சைன் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபாக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடு பை ஐபாட்டினியூஸ் இப்போ இங்கே நீங்கள் ஆல்ஃபாக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாக்கு ஆல்ஃபாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது டுவெல் அதுதான் ஆப்போசிட் சைடு டிவைட் பை இந்த நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஐபாட்டினஸ் அது ஃபிஃப்டீன் இப்போ டுவெல் பை ஃபிஃப்டின் நம்மளுக்கு எதில் போகுது ஃபோர் டேபிள்ஸில் போகுது அப்போ த்ரீ பை த்ரீ டேபிள்ஸில் போகுது த்ரீ ஃபோர் ஜார் டுவெல் த்ரீ ஃபைவ் ஜார் ஃபிஃப்டீன் இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்கன்னா காஸ் பீட்டா இப்போ காசு நம்மளுக்கு தெரியும் அட்ஜஸன் சைடு பை ஐப்பாட்டினியஸ் இப்போ இது ஆல்ஃபா கெட்டதுனால நம்ம இதோட ஆப்போசிட்டு சைடும் ஐப்பாட்டினஸ் பார்த்தோம் பீட்டான்னு கேட்கும்போது இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடுன்றது இது இது வந்து ரைட் ஏங்கிள் இந்த ஆங்கிள்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஐபாட்டினியஸ் இது அட்ஜசன் சைடு இப்போ இந்த சைடு இருக்கிறது பீடாக்கு அட்ஜஸ்டன் சைடு ஏன்னா பீடாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடுனா ஆங்கிள்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஐப்பாட்டினஸ் இது தான் அட்ஜஸ்டன் சைடு இப்போ அட்ஜஸ்டன் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் பை ஐப்பாட்டினஸ் டுவெண்ட்டி அப்போ இது இதில் போவோம் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் ஃபோர் ஃபைவ்ஸாக டுவெண்ட்டி அடுத்தது டேன் பை டேன் பைன்னு பார்க்கும்போது இது தான் பை இப்போ பைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுவோம் இதுக்கு ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு டேன் பைக்கு ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சைடு இப்போ பைக்குன்னு பார்க்கும்போது ஆப்போசிட் சைடு மாறும் இப்போ பீட்டாவுக்கு வச்சு நம்ம ஆப்போசிட் சைடு பார்த்தோம் இப்போ பைக்கு ஆப்போசிட் சைடு போது இதுதான் ஆப்போசிட் சைடு ஹைபோட்டென்னிஸ்ன்றது சேமாக தான் இருக்கும் இந்த ரைட் ஹேங்கிளுக்கு நைன்டி டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்பாட்டென்னிஸாக இருக்கும் ஆப்போசிட் அட்ஜஸ்டன்ட் தான் மாறும் இப்போ பையோட ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இது தான் ஆப்போசிட்டு இது அட்ஜஸ்டன்ட்டு இப்போ சிக்ஸ்டீன் பை டுவெல் அப்போ ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் அவ்வளோதான் இதோடய ஆன்சர் இப்போ அவங்க கேட்ட எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு தீட்டா ப்ளஸ் பை சீக்கிட்டு நைன்டி டிகிரி ப்ரூவ் பண்ணியாச்சு டூ ரை அதர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுவும் ப்ரூவ் பண்ணியாச்சு சைன் ஆல்ஃபா காஸ்பீட்டா டேன் பை மூணுத்தையும் கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான் இதோட ஆன்சர் தேங்க் யூ